சில பேர் சொல்லுவாங்க, என்னோடய மேல் வீட்டாக வந்து பபுள்னஸ்னா என்னன்னே தெரியல சார், இது வரைக்கும் நான் வந்து பபுள்னஸ் கட்டினதையும் பார்த்ததில்லை, இனிமேல் கட்டுமா என்னன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பையனுக்கு மீசை முழிச்சிருச்சு அப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி கதையாக இருக்குது. ஸோ அதுக்கான இது கிடையாது சரிங்களா. நீங்கள் வந்து அக்வாரியம் ஷாப்பில் பார்க்கும்போது அது பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கும், ஆனால் உங்கள் வீட்டில் வரும்போது வந்து பபுள் நெஸ்ட் கட்டியிருக்காது. பாருங்கள் இப்போ இங்கே எவ்வளோ உப்பாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த இந்த ஆசிட் போட்டோம் அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த உப்பு போயிடும். இத்தனைக்கும் அக்வாரியம் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணுற கணிதம் இருந்தது. இப்போ இதில் ஆல்ரெடி போட்டேன் கொஞ்சம் போல். ஸோ அந்த இதை வச்சு மட்டுமே இப்போ நான் தேய்க்கிறேன். பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள். லேசாக தேய்ச்சாலே போதும், எல்லா உப்பும் அப்படி போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா ஃபிஷாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்டா ஃபிஷ் பற்றி தான். நிறைய பேர் வந்து பீட்டா ஃபிஷ் இன்றைக்கி வந்து ஹாபியஸ்ட் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. அதில் இன்றைக்கி என்ன வந்து நிறைய பேரோட டவுட் என்ன அப்படின்னா, என்னோடய பீட்டா ஃபிஷ் வந்து பபுள் நெஸ்ட் வந்து கட்ட மாட்டேங்குது. ரெண்டாவது, நான் ப்ரீடிங் விட்டால் கூட பபுள் நெஸ்ட் சில நேரம் கட்டலை அப்படிங்கிறதான் பிரச்சனை. அப்படியே கட்டினாலும் கொஞ்சமாக கெட்டுது, எக்கு லே பண்ணாலும் எக்கு கீழே விழுந்துருது அப்படின்றது. அப்புறம் ஃபீமேல் பீட்டா வந்து பபுள் நெஸ்ட் இல்லாமலே வந்து எக்கு லே பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஃபீமேல் பீட்டா வந்து பபுள் நெஸ்ட் கட்டுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் எதனால் வருது, இதை எப்படி தவிர்க்கலாம், இப்போ பபுள் நெஸ்ட் கட்டலை அப்படின்னா அதை கட்ட வைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் அதுக்கு வந்து அமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஒரு பீட்டா ஃபிஷ் வந்து எப்போ பபுள் நெஸ்ட் கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த ஃபிஷ்ஷு கட்டும் அப்படின்னா மேல் ஃபிஷ் தான் வந்து பபுள் நெஸ்ட் வந்து கட்டும். எப்போவுமே மேல் பீட்டா தான் அந்த நெஸ்ட்டு வந்து கட்டும். எக் லேயர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த எக் லேயர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூடு கட்டி முட்டை வர இனங்களில், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பெரிய ஃபேமஸான இனங்கள் இருக்குது, கௌராமி அப்புறம் வந்து பீட்டா. இது ரெண்டுமே கூடு கட்டி முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கிறது. இது ரெண்டுத்துலேயுமே வந்து மேல் தான் வந்து பபுள் நெஸ்ட் வந்து கட்டும். இது எப்போ பபுள் நெஸ்ட் கட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீட்டா ஃபிஷை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு தனி ஒரு டெரிட்டரி ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னாலே பபுள் நெஸ்ட் வந்து கட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 4 மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே பபுள் நெஸ்ட் வந்து கட்ட ஆரம்பிச்சிடும். அது எல்லா சின்ன மேலுமே வந்து கட்ட ஆரம்பிச்சிடும். இதுக்கு அர்த்தம் வந்து பபுள் நெஸ்ட் கட்டிருச்சு அப்படின்னா உடனே நம்ம ப்ரீட் விட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது. அது பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கு, ஒரு டெரிட்டரி ஃபார்ம் பண்ணிருச்சு, அது ஒரு நெஸ்ட்டு கட்டியிருக்கு, அவ்வளோதான். இது நீங்கள் ப்ரீட் விடுறது அது நல்லா அடல்ட் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் ப்ரீட் விட்டிங்கன்னா தான் நல்லது. ஸோ அந்த செக்ஷனுக்கு நம்ம அப்புறம் வரும் சரிங்களா. இப்போது கௌராமி சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பீட்டா ஃபிஷ் மாதிரி இல்லாமல் அது வந்து பபுள் நெஸ்ட் வந்து எப்போ ப்ரீட் ஆகுமோ அப்போ மட்டும்தான் கட்டும், மித்த சமயத்தில் மேல் கௌராமிஸ் வந்து கட்டாது. ஏன் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் அதை தனியாகவும் எடுத்து போட்டு நம்ம தனித்தனியாக பிரித்தும் நம்ம வந்து இது வரைக்கும் வச்சு பார்த்தது கிடையாது. அப்படி ஒருவேளை நீங்கள் வந்து மேல் கௌராமியை தனியாக எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது பபுள் நெஸ்ட் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஃபீமேலை பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. இப்போது பீட்டா பக்கம் வருவோம் நம்ம. நிறைய பேர் மேல் பீட்டா வந்து வாங்கியிருப்பீங்க ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஆனால் வாங்கி ஒரு வாரம் ஆகிருக்கும், 1 மாதம் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அக்வாரியம் ஷாப்பில் பார்க்கும்போது அது பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கும், ஆனால் உங்கள் வீட்டில் வரும்போது வந்து பபுள் நெஸ்ட் கட்டியிருக்காது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் மாறினதாக இருக்கலாம், தண்ணி மாறினதாக இருக்கலாம், ஃபுட்டு மாறினதாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றுறீங்க. ஒருத்தரோட இடத்துல அவர் வந்து அக்வாரியம் ஷாப்பில் வச்சுருக்காருனா அவரோட தண்ணிக்கு அது பழகி இருக்கும், ஒரு வாரம் 2 வாரம் இல்லை 1 மாதத்துக்கிட்ட பழகி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த இடம் நமக்கு வந்து சேஃபாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம வந்து பபுள் நெஸ்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பபுள் நெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் இமீடியட்டாக அதை கலைச்சிட்டு நீங்கள் வேறு ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கும்போது நீங்கள் ஃபுட்டிலேருந்து வாட்டர்லேருந்து அதோட டெம்பரேச்சர்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது அதோட மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டோம், உடனே பபுள் நெஸ்ட் கட்டு, ப்ரீட் பண்ணு, முட்டை வை, குஞ்சு பொறி எல்லாம் பண்ணு அப்படின்னா அது வந்து வாய்ப்பே இல்லை. அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் ரொம்ப 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 கம்மி. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டை கொடுக்கணும். நல்ல பிளான்ஸ் எல்லாம் வைங்க, கொஞ்சம் இடம் நல்லா கொஞ்சம் பெரிய இடமா கொடுங்க, 1 ஃபீட் கொடுங்க, நல்ல இடமா கொடுங்க, கொஞ்சம் பிளான்ஸ் நிறையா போடுங்க, ஹைடிங் ஸ்பேசஸ் நிறையா வைங்க. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பீட்டாக கொண்டு வந்து ஒரு இடத்துல மாற்றுறீங்கன்னா அது ஒளியை தான் ஆரம்பிக்கும். ஸோ ஹைடிங் ஸ்பேசஸ் கொடுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பீட்டா ஃபிஷ் வந்து பபுள் நெஸ்ட் கெட்டதா கெட்டலையா அப்படின்றத பாருங்கள். இன்கேஸ் அப்பையும் கெட்டலை அப்படின்னா அப்போ அதுக்கு ஏதோ ஒரு சிக்னஸ் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறனால மட்டும்தான் அது வந்து கெட்டாமல் இருக்கும். சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நினைப்பீங்க, என்கிட்ட எல்லாமே தான் இருக்குல்ல, நான் எல்லாமே செட் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு என் பீட்டா ஏன் பபுள் நெஸ்ட் கட்ட மாட்டேங்குது அப்படின்னா அது வந்து ப்ரீடிங்க்கு தயாராக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த மேல் பீட்டா வந்து ஃபெர்டைலாக இல்லையோ, இல்லை ப்ரீடிங்க்கு அந்த பீட்டா வந்து ரெடியாக இல்லை, அதுக்கு வந்து பிடிக்கல, ப்ரீட் பண்ணணும், செய்யணும், வைக்கணும்னு அதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்றனால வந்து பபுள் நெஸ்ட் கட்டாமல் இருக்கலாம்.
ஏன்னா ஒரு ஃபிஷ்ஷு ப்ரீட் ஆகணுமா ஆகாதான்னு அதுதான் முடிவு பண்ணணும். நம்ம ப்ரீட் பண்ணணுமா ப்ரீட் பண்ண வேணாமா அப்படின்ட்டு. இது ஒன்றும் வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் இல்லை, இதுக்கு அடுத்து இதான் நடக்கணும், இதுக்கு அடுத்து இதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கவலையை விட்டுருங்க. ப்ரீட் அது பபுள் நெஸ்ட் கட்டலை அப்படின்னா வேறு பீட்டாக்கு வந்து போயிருங்க. இன்கேஸ் பபுள் நெஸ்ட் கட்டியிருந்துச்சு ஆனால் இப்போ கட்ட மாட்டேங்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம், சரிங்களா. ரெண்டாவது, ஃபீமேல் பீட்டா வந்து பபுள் நெஸ்ட் இல்லாமலே வந்து எக்கை லே பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஃபீமேல் பீட்டா, பீட்டாவாக இருக்கட்டும், குருவியாக இருக்கட்டும், மிச்ச எந்த ஒரு ஃபீமேல் உயிரினங்களாக இருக்கட்டும், ஒரு தடவை எக்கு லே பண்ண ஆரம்பிச்சிருச்சு இல்லை எக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஒவ்வொரு சைக்கிளுக்கும் அதோட எக்கு வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பீட்டா ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், லவ் பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஃபின்ச்சஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த சைக்கிளில் எக்கு வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ப்ரீட் ஆகுதோ ஆகலையோ, மேலோட வந்து சேருதோ சேரலையோ, நீங்கள் மேல் பீட்டாவோட ப்ரீட் பண்ணுறீங்களோ இல்லை குருவியாக இருக்கட்டும், அது வந்து மேலோட மேல் பேட்டோட போடுறீங்களோ இல்லையோ, அது எக்கு அது லே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதோட வேலை எக்கு லே பண்ணுறது. மேலோட வேலை என்னென்னா அந்த எக்கை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் கவலையப்படாதீங்க, ஒவ்வொரு தடவையும் ஃபீமேல் பீட்டா வந்து எக்கை லே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது எக்கு லே பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து இல்லை ஒரு 20 நாள் கழித்து கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அந்த ஃபீமேல் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்காண்டி எடுத்து போடுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் அது எக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கு, எக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கு இருக்கிற ஃபீமேலும் போட்டிருக்கேன், இந்த சைடு படத்தை பாருங்கள் எக்கு இல்லாத ஃபீமேலும் வந்து போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் வந்து தாராளமாக பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ இது வந்து ஃபீமேல் பீட்டா வந்து எக்கு அதுவாக லே பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறோம். அடுத்ததாக ஃபீமேல் பீட்டா வந்து பபுள் நெஸ்ட் கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நீங்கள் வந்து ப்ரீடிங்க்கு வந்து விட்டுருக்கீங்க, ஒரு மேல் பீட்டாக ஃபீமேல் பீட்டாகவும் விட்டுருக்கீங்க. அப்போ வந்து மேல் பீட்டா என்ன பண்ணலை அப்படின்னா பபுள் நெஸ்ட் வந்து கட்டலை, ஒரு நாள் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுது, பபுள் நெஸ்ட் வந்து கட்டலை. ஆனால் ரெண்டுமே ப்ரீடிங் ப்ராசஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு, ரெண்டும் ப்ரீட் பண்ணுறதுக்கான டைம் வந்து வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா, ரேர் சினேரியோஸில் என்ன பண்ணும், ஃபீமேல் பீட்டா வந்து பபுள் நெஸ்ட் வந்து கட்ட ஆரம்பிக்கும். எல்லா பீட்டாஸுக்குமே பபுள் நெஸ்ட் கட்டக்கூடிய அந்த திறமை வந்து இருக்குது, எல்லா பீட்டாஸும் அதை கட்டும். பெரும்பாலான நேரங்களில் மேல் பீட்டாஸ் கட்டிடுறதுனால ஃபீமேல் பீட்டாஸ் வந்து கட்டுறதில்ல. ஸோ இன்கேஸ் இல்லை அது கட்டித்தான் ஆகணுன்ற சூழ்நிலை வரும்போது ஃபீமேல் பீட்டா கண்டிப்பாக பபுள் நெஸ்ட் கட்டி அது வந்து ப்ரீடிங் ப்ராசஸ் வந்து கொண்டு போயிடும். ஆனாலும் ஒரு தடவை எக்கு லே பண்ணிருச்சு, மேல் வந்து அதை பார்த்துக்குச்சு எடுத்து வச்சுக்கிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மேல் பீட்டா வந்து ஃபீமேல் பீட்டாவை அந்த எக்கு கிட்டே விடாது. இது வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருங்க. ஒரு தடவை எக்கு லே பண்ணிருச்சுன்னா ஃபீமேலை வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம், மேல் வந்து அதை வந்து தாராளமாக வந்து பார்த்துக்கிறோம், சரி. இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என்னோடய மேல் பீட்டாக்கு வந்து பபுள் நெஸ்னால் என்னன்னே தெரியல சார், இது வரைக்கும் நான் வந்து பபுள் நெஸ் கட்டினதையும் பார்த்ததில்ல, இனிமேல் கட்டுமா என்னன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் நல்லா சொல்லிக்கிறேன், மேல் பீட்டாஸ் வந்து கண்டிப்பாக 100% பபுள் நெஸ் கட்டியே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வராதிங்க, சரிங்களா. ரெண்டாவது, பபுள் நெஸ் கட்டிருச்சுன்னா இம்மீடியட்டாக ப்ரீட் விடணும் அப்படின்ற முடிவுக்கும் வந்து தயவு செஞ்சு வந்து வராதிங்க. ஏன்னா எப்போவுமே பீட்டா வந்து பபுள் நெஸ் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. பபுள் நெஸ் கட்டிருச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து ப்ரீட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் வந்து கிடையாது, சரிங்களா. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பையனுக்கு மீசம் முளைச்சிருச்சு அப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி கதையாக இருக்குது. ஸோ அதுக்கான இது கிடையாது, சரிங்களா. இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்டெல்லாம் பார்த்துருக்கோம், என்னென்ன சொல்லியிருக்கோன்னு ஒரு தடவை சொல்கிறேன். பீட்டா ஃபிஷ் வந்து பபுள் நெஸ் கட்டலை அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, ஒன்று லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிருக்கும் கண்டிப்பாக, அப்படி இல்லைன்னா பயந்து போயிருக்கும், அப்படி இல்லைன்னா அதோட உடம்புல ஏதாவது சிக்னஸ் இருக்கும். இந்த மூணு விஷயம் தான் பபுள் நெஸ் கட்டாமல் இருக்கிறதுக்கான காரணம். ஸோ அக்வாரியம் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, பக்கத்தில் அக்வாரியம் ஷாப் இருக்குது, அது கொஞ்சம் தூரமாக இருக்கும், இல்லை போய் வாங்க முடியாது, டைம் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி நினைக்கிறவங்க அக்வாரியம் ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், நம்மளோட வெப்சைட்டில் vedafishfarm.com. ஸோ இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா அக்வாரியம் ப்ராடக்ட்ஸுமே நம்மளோட வெப்சைட்டில் கிடைக்குது. ஸோ மறக்காமல் வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களோட டோர் ஸ்டெப்புக்கே நம்ம வந்து டெலிவரி கொடுத்துறோம். நீங்கள் அக்வாரியம் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க பபுள் நெஸ் கட்டியிருக்கும், எங்கள் வீட்டுக்கு வந்தால் பபுள் நெஸ் கட்டியிருக்காது, காரணம் நீங்கள் லொக்கேஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது, டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிருக்கும், அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வேறு, இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வேறு சேஞ்ச் ஆகிருக்கும், அதுக்கு பிடிச்சிருந்துருக்காது, அதனால் கட்டாப் இருக்கும். மூணாவது, அது உடம்புல ஏதாவது சிக்னஸ் இருக்கும், அதுக்கு ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கும், அதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், உடம்புல ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாவது இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும், வயிற்றுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் பபுள் நெஸ்ட் வந்து கட்டாது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கும். ஸோ இந்த மூணு விஷயம் வந்து பீட்டா மேல் வந்து பபுள் நெஸ்ட் கட்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ இதை நீங்கள் மூணையும் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ நேரம் பார்த்ததில் நான் ஒரு பீட்டா ஃபிஷ் வந்து ஒரு டேங்க் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு பீட்டா ஃபிஷ் டேங்க். ஒரு பீட்டாக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கலாம்,
எந்த மாதிரி செட் பண்ணலாம், மினிமமான ஒரு பீட் ஆஃப் ஃபிஷ் டேங்க் வந்தால் அந்த டேங்க் இப்போ நீங்கள் பார்த்த டேங்க் சரிங்களா. இது ஏன் வந்து நான் இந்த டேங்க் இன்றைக்கி போட்டு நான் ஏன் இதை வந்து நான் காமிக்கிறேன் அப்படின்னா, நிறையா நேரத்தில் நம்ம பீட்டா ஃபிஷ் வீடியோ போடும்போதும் சரி, நம்ம வந்து நம்ம ஷாப்பை வந்து காமிக்கும் போதும் சரி, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து பீட்டா ஃபிஷுக்கு ஒரு அடி ரெண்டு அடி கொடுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே பீட்டா ஃபிஷ்ஷை பவுல்லையும் ஜார்லையும் தான் வச்சுருக்கீங்க. இது வந்து நீங்கள் சொல்கிறது ஒரு மாதிரி செய்கிறீங்க, செய்கிறது ஒரு மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் நம்ம நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போயும் வந்து அது தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து விளக்கம் கொடுக்குறோம். நம்ம வந்து ஒரு ஹாபிக்கு வளர்க்குறோம், இந்த இந்த பீட்டா நம்மக்கிட்ட தான் இருக்கவே போகுது, பெர்மனெண்ட்டாக இங்கே இருக்க போகுது அப்படின்னா, நம்ம ஒரு அடியில் அஞ்சடி டேங்க் கூட கொடுத்து நம்ம ஒரு பீட்டாவுக்கு நம்ம கொடுத்து வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேல் பண்ண போகிறோம். ரெண்டாவது, நம்ம ஒரு பீட்டா மட்டும் நம்ம வச்சுருக்க கிட்டத்தட்ட ஒரு 100 பீட்டா வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால, 100 பீட்டாவுக்கு நான் வந்து ஒரு அடி டேங்காக கொடுத்தேன் அப்படின்னா ஒரு 100 அடி வந்து எனக்கு அதிலே வந்து செலவாயிரும். இல்லைன்னா நான் மேலே வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாக வந்து செலவாயிரும். ஸோ அந்த ஃபிஷ்ஷுக்கு நான் கொடுக்குற காஸ்ட்டை விட நான் அதுக்கு இடத்துக்கு நான் செலவு பண்ணுற காஸ்ட் வந்து எனக்கு அதிகமாயிரும். ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஷாப்ஸு ஆல்மோஸ்ட் 99% ஷாப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன ஜாரில் வந்து அவங்க வந்து பீட்டா ஃபிஷ்ஷஸ் வந்து வைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இமீடியட்டாக அதை எடுத்து சீக்கிரமாக பேக் பண்ணி அப்படியே கொடுத்துடலாம், அவங்களுக்கு பிடிச்சதை தனித்தனி செப்பரேட்டாக வந்து பார்த்துடலாம் அப்படின்றக்காண்டி. இன்னொரு விஷயம், அந்த பீட்டாஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டியும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னா அது ஒரு நாள் இருக்கோ ரெண்டு நாள் இருக்கோ அதுக்கு அடுத்த நாள் கஸ்டமர்கிட்ட போயிடும். ஸோ இதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாரில் வந்து வைக்கிறாங்க. நம்மக்கிட்ட தான் இருக்கப்போது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்து தான் அதுக்கப்புறமா தான் போகும் அப்படின்னா, தனித்தனியாக ஒரு 1 feet 1 feet டேங்காக வந்து சின்ன சின்னதாக கொடுத்துடலாம். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஹாபிஸ்ட் அதை வீட்டில் வச்சு ப்ரீட் பண்ணுறவங்க செய்வங்க அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக தான் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் காரணம் நம்ம வந்து பீட் ஆஃபீஸ் வந்து ஜாரில் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹாபிஸ்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பெர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு பீட்டா டேங்க் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக மினிமமாக ஒரு 1 feet டேங்காவது கொடுங்க. அது வந்து உங்களோட பீட்டாக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், க்ரோத்து கொஞ்சம் நிறையா வரும் சரிங்களா. க்ரோத்துன்னு சொன்னது ஒரு இதுவும் ஒரு ஃபார்ம் ஃபேக்டராக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பீட்டா வாங்கிட்டு வரோம், அதுக்கு வந்து ஒரு வாரம் நம்ம ஃபுட்டு போடுறோம், அந்த ஃபுட்டோட காஸ்ட்டு ஒரு 10 ரூபா வச்சுக்கோங்க, 60 ரூபா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து ஒரு 10 ரூபா வச்சுக்கோங்க, 70 ரூபா இதெல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் ஒரு 10 ரூபா வச்சுக்கோங்க, 80 ரூபா. ஸோ 80 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த பீட்டாவை நம்ம 80 ரூபாய்க்கு விற்கிறோம்னு வச்சுக்கோங்கமே, அது ஒரு வாரத்துக்குள்ளே விற்றுட்டோம்னா அந்த 80 ரூபாய்க்கு விற்றுலாம். நாள் போக என்னாகும் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுட்டு போடுற காஸ்ட்டு, நம்ம மெயின்டைன் பண்ணுற காஸ்ட்டு, நம்ம எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டுலேருந்து எல்லாமே காஸ்ட்டு கூட்டிக்கிட்டே போகும். ஸோ 50 ரூபாய்க்கு வாங்கின பீட்டாவை நம்ம வந்து 100 ரூபாய்க்கு நம்ம வந்து விற்க முடியாது சரிங்களா. ரெண்டாவது, வர்ற கஸ்டமரும் வந்து என்னங்க இதே பீட்டா இங்கே வந்து இன்னொரு இடத்துல எனக்கு 50 ரூபாய் கிடைக்குது, நீங்கள் வந்து 100 ரூபாய் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காஸ்ட்டு எல்லாம் குறைக்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணிடுறோம், டக்கு டக்குன்னு சேல் பண்ணுறதுக்காண்டி நம்ம பூராத்தையுமே ஜாரில் வந்து வச்சுருது. ஸோ இது இந்த மாதிரி டவுட் இருக்கிற எல்லாத்துக்கும் இதை வந்து நம்ம வந்து விளக்கமாக தெளிவாக வந்து சொல்லியாச்சு சரிங்களா.